அருளீஸ்வர் அணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடவுள் நம்பிக்கை சிலருக்கு இருக்கும் பல பேருக்கு இல்லாமலும் இருக்கும் ஆனால் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை கேட்டால் கடவுள் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது மனசார இறைவனை நம்புகிற எல்லாருக்கும் இந்த பதிவு நிச்சயம் பிடிக்கும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகளை கேட்டோம் அப்படின்னா மெய் செலுத்து போகும் அவங்களோட பக்திக்காக சிவபெருமானே மறைமுகமாக வந்து காட்சி கொடுத்துருக்காரு நிறைய திருவிளையாடல்களும் செஞ்சு இந்த உலகத்துக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அழகான உண்மையாக நடந்த கதையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் செல்வ செழிப்பை விட நல்ல மனசும் எண்ணங்களும் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனாரோட தூய்மையான பக்தியையும் உணர வச்ச கதை தான் இது பூசலார் நாயனார் எப்பயும் சிவன் சிந்தனையில் இருந்து சிவன் நாமத்தையே சொல்லிகிட்டு இருப்பாராம் அவர் அவ்வளோ பக்தியாக இருந்தாராம் ஒரு நாள் என் அப்பாவுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லாதனால நிறைய பேர்கிட்ட உதவி கேட்குறாரு எங்கேயுமே கிடைக்கல யாருமே அவருக்கு உதவி பண்ணலை ரொம்ப நொந்து போன நிலையில் இருந்த நாயனாருக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில் கட்டினால் என்ன அதுக்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை நம்ம உண்மையான பக்தியே போதும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கோவில் கட்டணும்னு நினைக்கிறாரு பூசலார் நாயனார் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணு மூடி சிவபெருமானை வேண்டி மனக்கோவிலில் அவர் நினைச்ச மாதிரி பிரம்மாண்டமாக கட்டுறாரு கோபுரம் பலிபீடம் கொடி மரம்னு அவர் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாரோ அது மாதிரியே அவர் மனசுக்குள்ளே பார்த்து பார்த்து கட்டுறாரு கோவிலை கட்டி முடித்ததும் சரி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல நாளாக பார்த்து தேதியும் முடிவு பண்ணுறாரு அதே சமயம் காஞ்சி தலைநகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜசிம்ம பல்லவ மன்னனும் சிவபெருமானுக்கு கருங்கல்லையே ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டியிருந்தார் மன்னரும் அவரோட புது கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த நாள் பார்த்துட்டு இருந்தாரு அங்கே தான் நம்ம சிவபெருமானோட திருவிளையாடல் ஆரம்பமாச்சு பூசலார் நாயனார் குறித்த அதே மன்னரோட கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு அவரும் நாள் குறிச்சாரு மன்னனோட கோவிலுக்கும் பூசலார் நாயனாரோட மன கோவிலுக்கும் ஒரே நாள் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு பண்ணிருக்காங்க மன்னரோட கனவுல சிவபெருமான் வந்து கும்பாபிஷேகம் தேதிய மாத்த முடியுமா திருநின்ற ஊரில் என் பக்தர் ஒருவர் எனக்காக அழகாக பிரம்மாண்டமாக ஒரு கோவில் கட்டியிருக்காரு அங்கேயும் நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் நான் அங்கே தான் இருப்பேன் அதனால் மன்னரோட கோவில் கும்பாபிஷேக தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு சிவபெருமானே மன்னரோட கனவில் வந்து கேட்குறாரு அதை கேட்ட மன்னர் ராஜாவான நாம கட்டின கோவிலை விட அந்த கோவிலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு சிவபெருமான் அப்போது அந்த கோவிலில் உடனே பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவரோட படைகளை கூட்டிட்டு திருநின்ற ஊருக்கு உடனே போகிறாரு மன்னர் அங்கே ஊரெல்லாம் தேடியும் எந்த கோவிலும் புதுசாக கட்டின மாதிரி அவருக்கு தெரியல ஊர் மக்களும் அப்படி யாரும் இங்கே கோவில் கட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே விசாரிச்சுட்டு வந்தபோது தான் பூசலார் நாயனாரை பார்க்குறாரு அவர்கிட்டையும் கேட்குறாரு இங்கே எதாவது புதுசாக கோவில் கட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது பூசலார் சொல்கிறாரு ஆமாம் கோவில் கட்டியிருக்காங்க கோவில் கட்டி முடித்தாச்சு நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் நடக்க போதுன்னு மன்னர் சொல்கிறாரு அதை கேட்டு அந்த கோவில் எங்கே இருக்குது நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு மன்னர் சொன்னார் பூசலார் நாயனார் அவரோட நெஞ்ச தொட்டு இங்கே தான் கோவில் இருக்குதுன்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னார் அவரோட பக்தியை கேட்ட மன்னர் அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு உங்களோட சிவன் பக்தியை கண்டு நாமே சிலிர்த்து போயிட்டேன் அப்படின்னு மன்னர் பூசலார் நாயனார்கிட்ட சொல்கிறாரு அதே மாதிரி அவரோட சிவபக்திக்காக அவர் மனசில் கட்டின கோயிலோட அமைப்பு மாதிரியே திருநின்ற ஊரில் கோவில் கட்டுறாரு மன்னர் திருநின்ற ஊரில் கட்டின அந்த கோவில் பேர் தான் ஸ்ரீ இருதயாளீஸ்வரர் அங்கே வேண்டினோம் அப்படின்னா இதய சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் காசு பணம் நிறைய போடணும் மாழை மரியாதை அதெல்லாம் விட உண்மையான பக்தி இருந்தாலே போதும் சிவனோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்